இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறார், உங்களுக்கு செவிசாய்ப்பவன் எனக்கு செவிசாய்க்கிறான், உங்களை புறக்கணிப்பவன் என்னை புறக்கணிக்கிறான், என்னை புறக்கணிப்பவனோ என்னை அனுப்பியவரே புறக்கணிக்கிறான். இயேசு 72 சீடர்களை இருவர் இருவராக ஒவ்வொரு ஊர்களுக்கும் கடவுளின் அரசு உங்களை நெருங்கிவிட்டது என்று சொல்லி பாருங்கள் என்று அனுப்பினார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆதலால் தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள், செல்லுங்கள் என்று சொல்லி ஓனாயரிடையே ஆட்டிக்குட்டிகளாய் போல் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்திற்கு உரியவன் அங்கு இருந்தால் உங்கள் சமாதானம் அவரிடம் தங்கும், இல்லையே உங்களிடம் திரும்பிவிடும். அவர்கள் கொடுப்பதை உண்டு குடித்து அவ்வீட்டிலே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாட்கள் வேலையால் கூலிக்கு உரிமை உடையவன். வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கொடுப்பதை உண்டு. அங்குள்ள நோயுற்றவர்களை பிணியாளர்களை குணமாக்கி கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது என்று மக்களுக்கு தெரிவிங்கள் என்றார் கடவுள் இயேசு. நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்று கொள்ளாவிட்டால் தெருவில் நின்று உங்கள் காலில் உள்ள தூசியை உங்களுக்கு எதிராக உதறி போடுகிறவர்கள் இருப்பினும் கடவுளின் அரசு நெருங்கியுள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் என்றார் நம்ம இயேசு ஆண்டவர். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.